குருவாரம் வரைக்கும் வணக்கம் நேர்களை. நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொதுப்பலன்கள் நிகழ்ச்சியில் மார்ச் மாதம் 2024 ஆன மீனராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பொதுவான பலன்களை இன்றைய பதிவில் நாம் காணலாம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம். நேர்களே, இந்த பதிவு மீனராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பொது பலன். முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் அதை எடுக்கணும். இந்த ஒரு வீடியோவை மட்டும் வச்சுட்டு நீங்கள் இதை பேஸ் பண்ணி எடுத்துடாதீங்க. ஏன்னா இது பொது பலன், நாட்டில் இருக்க எல்லா மீனராசி நேயர்களுக்கும் இது பொதுவாக பொருந்துற மாதிரி பொதுவாக சொல்கிற விஷயம், சரிங்களா? இதில் கூட குறைய இருக்கலாம், அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து தான் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நான் கிரகநிலைகளை பார்த்துருவோம். கிரகநிலைகளை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் இடமான மேஷத்திலையும், உங்கள் ராசியிலே சர்ப்பகிரகமான ராகுவும் இருக்காங்க. ஏழாம் இடமான கன்னியில் கேதுவும், 11 இடமான மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், 12 இடமான கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதனும் இருக்காங்க, சரிங்களா? பலன்கள் எப்படி இருக்குன்றது முதல்ல பார்த்துடலாம். ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்காருங்க. சரி, கையில் கொஞ்சம் அது எப்படின்னா காசு இருக்கும், காசு புழங்கும், ஆனால் அது தேவைப்படும் போது செலவு பண்ண முடியாது. அது ஏதாவது ஒரு காரணத்தில் வந்துட்டு போய் சிக்கிக்கிறது, இல்லை நம்ம கொடுத்தவங்க வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நல்லவங்க தான், ஆனால் அவங்களுக்கு ஒரு சூழலில் சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களால பண்ண முடியலன்றது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். பண விஷயத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வருங்க. நீங்கள் பணம் கொடுத்தவங்ககிட்டருந்து திரும்பி வராமல் இருக்கிறதும் ஒரு சங்கடம். நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டிய டைமில் கொடுக்க முடியாமல் போகிறதும் சங்கடம். சொந்தக்காரங்க கேட்டுட்டாங்க, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் இருப்பா, அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்க வேண்டிய சூழல் வர்றதும் ஒரு சங்கடம். இப்படி பண விஷயத்தில் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஆனால் காசு இருக்கும், காசு புழங்கும், சேலரி வரும், வர வேண்டியது வரும், ஆனால் ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கும், புரியுதுங்களா? சரி, தொழில் அதாவது ஃபைனான்ஸ் ரிலேட்டட் தொழில் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா அந்த உள்ளே போட்டுட்டு திருப்பி அந்த காசை வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த காலகட்டத்தில். இதில் தான் பொது பலன், புரியுதுங்களா? சரி, இப்போ தன குடும்பம் மற்றும் வாக்கு ஸ்தானத்தில் குருபகவான் இருக்கார் உங்கள் ராசிநாதன். அது என்னத்தை காட்டும்னா, பெரும்பாலான நேரம் நீங்கள் ஒன்று பணம் சம்பாதிக்கிறது, புதுசாக பணத்தை உண்டாக்குறதுக்கான வேலைகளை செய்கிறது, புது ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி ஓடுறது, இந்த வேலையை செய்வீங்க. இல்லை குடும்பத்தில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையோ அல்லது நடந்துடாத இருக்கக்கூடிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது ஒன்று யோசித்து செய்கிறது, நடந்த பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறது, இப்படி ஏதாவது செய்வீங்க. ஆனால் இதுவும் இல்லைன்னா எங்கேயோ எப்பயோ பேசி அதன் மூலமாக நடந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் ஏதோ சொல்ல போய் அது பிரச்சனையாகி அதுக்கு தீர்க்கறதுக்காக அதிக நேரம் யோசிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளையும் செய்வீங்க. இது மூணில் ஏதாவது ஒன்று நடக்கும், புரியுதுங்களா? ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு, இரண்டாம் இடம் தனம், குடும்பம் மற்றும் வாக்கு, புரியுதுங்களா? ஸோ அவர் இந்த தன்னுடைய பலன்களை இந்த இரண்டாம் வீட்டின் காரக வாயிலாக தான் கொடுப்பார். சரி, துறை ரீதியாக எடுத்துக்கிட்டால் மீனராசி நேயர்களுக்கு கல்வி நல்லாயிருக்கு, இருந்தாலும் கல்வி சார்ந்த ஒரு கோர்ஸ் சேர்றது, ஒரு இது சேர்றது, அது சேர்றதுன்னு ஏதாவது செலவு பண்ணணும், செலவு பண்ண வேண்டி வரும். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிறது படிக்கிறதுக்காக, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸு போடுறது, ஒரு ஏதாவது ஒரு ஒரு செலவுன்னு ஒன்று பண்ணணும் உங்களுடைய கல்விக்காக. வண்டி வாகனங்கள் வீடு வாங்க விற்க இருக்கவங்களுக்கு விற்கலாங்க, ஆனால் கொஞ்சம் ரேட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து விற்கணும், ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், உங்களை ஏமாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து பண்ணுங்கள், சரிங்களா? மார்பக பகுதியில் ஏதாவது நோய் தாக்குதல் இருக்கிறவங்க ஆல்ரெடி இருக்குதுன்னா அதுக்கு கொஞ்சம் செலவு வரும், சரிங்களா? கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருங்க. நெக்லஸ் இந்த மாதிரி, செயின் இந்த மாதிரி, இந்த நெஞ்சு வரைக்கும் போட்டிருப்பாங்கல்ல தாலி, இந்த மாதிரி ஏதாவது இதை வந்து அடகு கடையில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பல பேருக்கு ஏற்படலாம். ஸோ கவனம், ஆனால் முடிஞ்சளவுக்கு வைக்காதீங்க, ஏன்னா வச்சிங்கன்னா திருப்பி வாங்க முடியாது. இதே போல் உங்களுடைய உயர்கல்வி அமைப்புகள் மேம்படும், உயர்கல்வி நீங்கள் செய்கிற முயற்சிகளுக்கு ஏற்ப நல்லாவே அமையும். கிடைக்கிற சீட், யோசிக்கிற இடத்துல சீட்லாம் கிடைக்கும், பயப்பட வேணாம். சிலருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும்,
பட் பெரும்பாலானவங்களுக்கு உயர்கல்வி நல்லாயிருக்கும், பயப்படுவானா சரிங்களா. காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த மட்டில் நிச்சயமாக காதல் சக்சஸ், கைகூடும், மன சங்கடம் மனக்குழப்பம் தீரும், லாபஸ்தானத்தில் தனாதிபதி உச்சம் பெறுகிறார், பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்கும். கையில் நான் சொன்னேன் ஏதாவது காசு விஷயத்தில் கஷ்டமாகவே இருந்துட்டு இருக்குங்கன்னு, அது ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டு கைக்கு வரும், டெஃபினட்டாக வரும், புரியுதுங்களா. அது நீங்கள் சம்பாரித்து வச்ச பொருளாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அதில் ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது சொத்து விற்று அதில் காசாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒன்றா இருக்கலாம், புரியுதுங்களா. கண்டிப்பாக அமௌண்ட் வரும் கைக்கு, ஏன்னா தனாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் அடைகிறாரு, புரியுதுங்களா. கூடவே சுக்கிரன், உங்கள் வீட்டில் ஒய்ஃப் மூலமாக வர்ற பணம் காசு, அவங்க ஃபேமிலியிலேருந்து ஏதாவது ஒரு சொத்து ஷேரு பிரிஞ்சு அது உங்களுக்கு வர்றது, இது மாதிரி ஏதாவது, அல்லது பெண்கள் சார்ந்த ஏதாவது தொழில் நீங்கள் பண்ண போய் அதுலேருந்து காசு வர்றது, ஏதாவது பெண்கள் மூலமாக வர்றது, இதெல்லாம் ஏற்படலாம். ஏன்னா சுக்கிரன் பெண் கிரகம், ஃபீமேல் பிளானட், புரியுதுங்களா. ஸோ சுக்கிரனும் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் இணைஞ்சிருக்கும் போது பிருகுமங்கல யோகம், பெண்கள் மூலமாக ஒரு பெரிய தன லாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டு, சரிங்களா. சரி, இது ஒரு அமைப்பு. அதே போல் உங்கள் ராசிநாதன் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தை தன்னுடைய பார்வையில் வச்சுருக்காரு. தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும், தொழிலுக்கு தேவையான ஃபண்டு கிடைக்கும், தொழில் நல்லாயிருக்கும், சொந்த தொழில் சூப்பராக பண்ணலாம், ஏன்னா தான் விரைச்சனை இருந்து செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் தொழில் வளர்ச்சி லாபம் தொழிலில் வருமானம் போலங்கிறது இதுவும் நிச்சயமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும், பயப்பட வேணாம். அஷ்டமஸ்தானத்திற்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால கெட்ட பேர், அவமானம், தேவையற்ற வம்பு வழக்குகள், வீண் சண்டை சச்சரவுகள், சங்கடங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுதுங்களா. அதே போல் ராகு லக்னத்தில் ராசியில் அல்லது ஏழாம் இடத்தில் கேது, இது மனைவி கணவன் உறவுகள் நிச்சயமாக பாதிப்புகளுக்கு உள்ளாக்கும், அல்லது பார்ட்னர் உங்கள் கூட்டு, நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, உங்கள் கூட கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கும் உங்களுக்குமான உறவுகள் பாதிப்படையும், அவங்களால பார்ட்னர்ஸால் உங்களுக்கு சங்கடம் வரும். கணவனாக இருந்தீங்கன்னா நீங்கள் மீனராசி, மனைவியால் சங்கடமும், மனைவியாக இருந்தீங்கன்னா கணவனால் சங்கடமும் நிச்சயமாக ஏற்படும். சில நேரங்களில் சண்டை வந்து வெளியில் போய் பிரச்சனை வரலைனாலும் வீட்டுக்குள்ளேயே மனஸ்தாபங்கள், ஒரு சிக்கலான என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஏற்படும். இல்லத்தரசிகளாக இருக்கீங்கன்னா மீனராசிக்கு மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கக்கூடிய அமைப்புகள் இப்போ ஏற்படும். அதனால் கொஞ்சம் இறை நம்பிக்கையில் அதிக கவனம் செலுத்துங்க, ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை கும்பிட்டுட்டு வாங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் லைஃப். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும், ரங்கநாதரை தொழ வேண்டும் நீங்கள், புரியுதுங்களா. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டில் சின்ன சின்ன ஆரோக்கிய தொல்லைகள், அலர்ஜி, இந்த மாதிரி ஒவ்வாமை, கேஸ் பிரச்சனை, இதெல்லாம் அடிக்கடி வரும். வயிற்றில் குடையிறது, வயிற்றுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வர்றது, அஜீரண பிரச்சனைகள், இது மாதிரி விஷயங்கள் மீனராசி நேயர்களுக்கு வரும், சரிங்களா. சரிங்க, அதே போல் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்குது, பயப்படவே தேவையில்லை. வேலைவாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்புகள் புதுசாக ஏற்பட வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க, பயப்பட வேணாம். மொத்தத்தில் மீனத்துக்கு நல்லா இருக்குங்க, சில சிறு சிறு விஷயங்கள் மட்டும்தான், அந்த 12 இடத்துல சூரியன் சனி இந்த சேர்க்கை மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. ஃபாரின் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க நபர்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இந்த மாதத்தில் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சரிங்களா. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எல்லாம் ரெடி பண்ணி பண்ணணும், செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சரிங்களா, பார்த்து இதாக பண்ணுங்கள். மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை நேயர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ரங்கநாதர். அனுகூலமான எண்கள் 3, 12, 21, ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சந்திர நிறம், அனுகூலமான திசைகள் வடக்கு. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ லிங்கை குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கிற பட்சத்தில் கமெண்ட்ஸில் ஒரு லைன் எழுதுங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதலாம்.
உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலோ, பலன் தெரிஞ்சுக்கணுனாலோ, பரிகாரம் பண்ணணுனாலோ, வேறு ஏதாவது ஆன்மீகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மூலமாக அல்லது ஃபோன் மூலமாகவும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராக ஜோதிடன் ஜாமக்கொள்ளுத்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.